கரெக்ட்டா ரைமிங்ல பாருங்க வாழ்க்கையை ரசிக்கணும் நிறைய காதலிக்கணும் Dance in Latin American countries, solo travel the world, the only English speaking Aditya. Neelam Social la paatha fulla ponnungala irundanga. Oru ellarume vandu ponnunga vela seiranga abingumbodhu romba sandoshama irundhuchu romba enoda veedu maari irundhuchu enakku. Enakku chinna vayasula irundhe enna காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ரெண்டு விதமாக வந்து நான் அஃபெக்ட் ஆகிருக்கேன். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தா என்னை சுற்றி இருக்கிறவங்க இன்னொருத்தவங்களை வந்து அப்ரெஸ் பண்ணுறது, அதே மாதிரி என்னை வந்து இன்னொருத்தவங்க அப்ரெஸ் பண்ணுறது. அதனால் எனக்கு பேசிக்கலி இந்த காஸ்ட் சிஸ்டம் சுத்தமாக பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் எப்போது சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் ஆனால் எதனால ஏன்னா தெரியாது. இப்போ வரைக்குமே அந்த சண்டை போயிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த சண்டையில் எங்கள் அம்மாவுக்கு வந்து பேசுகிற உரிமை எப்போதுமே இருந்ததுல. ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை கல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயம், டான்ஸ் பாட்டு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டாங்க ஸ்கூலில். பட் ஸ்போர்ட்ஸ் இருந்தனால இட் ரியலி சேவ் மீன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தது, என்ன நான் யார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் அப்பா நீனும் சும்மா அந்த புக்கை எடுத்து படின்னு சொல்லிட்டு சின்ன புக்கை எடுத்து கொடுத்தாங்க. அப்படி நான் வந்து பெரியார் அம்பேத்கரை படிக்க ஸ்டார்ட் பண்ணி தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பித்தேன். இப்போது ஒரு பெண்ணாக நான் இந்த இடத்துல வந்து உட்காந்து என்னால் சுதந்திரமாக பேச முடியுது, என்னோடய கருத்தை பதிவு செய்ய முடியுது, என்னோடய எதிர்ப்பை தெரிவிக்க முடியுது. அதுக்கு நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்னமும் சாதிய பிரச்சனைகள் இங்கே அதிகமாக தான் இருக்குது, தினமும் நடந்துகிட்ருக்குது. அப்போ அதை பற்றியும் நம்ம பேச வேண்டிய தேவை அதிகமாக இருக்குது. ஹாய் ஹலோ. ஸோ இன்றைக்கி விமன் ஹிஸ்ட்ரி மந்தோட ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நீலம் சோஷியல் டீமில் இருக்கிற சிலர் ஒரு நைட் அவுட் போனோம். அந்த நைட் அவுட்டில் பீச் வந்தோம், பீச்சில் சில விஷயங்கள் பண்ணோம். ஆனால் அந்த விஷயங்களுக்கு நடுவில் நாங்கள் யார், நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம், நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஏன் இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கதைகள் எல்லாம் சொல்ல போகிறோம். நீலம் சோஷிக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கான ஒரு டெடிக்கேஷனாகவும் இந்த வீடியோவை நாங்கள் பண்ணுறோம். எங்கள் கூட எல்லாருனாலையும் இன்றைக்கி வந்து சேர முடியலை. பட் இந்த வீடியோ மூலமாக இத்தனை நாள் இதுக்காக ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். என்ன எப்படி விளையாட போகிறோம்னா, எல்லார் கையிலையும் ரெண்டு செட் கொடுத்தேன்ல, அதில் உங்களோட ஆசைகளை எழுதுனீங்க. எல்லாரும் ஒரு செட் எடுக்கணும், ரேண்டமாக செட் எடுத்துட்டு அதில் ஏதாவது ஒரு டிசையர் ஆசை எழுதியிருக்கோம். அதை வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னு கெஸ் பண்ணணும். வாழ்க்கையை ரசிக்கணும், நிறைய காதலிக்கணும். ஐயோ எனக்கு வந்து ரெண்டு பேர் மேலே டவுட் இருக்கு. இவங்க ரெண்டு பேர் ரைட்டிங் ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு தமிழ் தெரியாது, இல்ல கேப்டன் வந்து ஏஸ்தெட்டிக்கலி ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க. ரசிக்கணும், இல்ல கரெக்டா ரைமிங்ல பாருங்க, வாழ்க்கையை ரசிக்கணும், நிறைய காதலிக்கணும். எனக்கு வந்திருக்கிற செட்டில் 1 வீக் யாருக்கும் தெரியாமல் சின்ன ஹிண்ட் கூட இல்லாமல் காணாமல் போயிடணும். இட்ஸ் பெட்டர் டு பி ப்ரைவேட்னு எழுதியிருக்காங்க. ஐ திங்க் நான் கெஸ் பண்ணுறது கனிஷ்கா, கரெக்டா? என்னோடய கெஸ்ஸிங் கரெக்டா? ஏதோ பாதிப்பு இருக்குன்னு தெரியுது. அந்த பாதிப்பை வந்து நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம், தனியாக கேமரா இல்லாமல். பட் ஹிண்ட் கொடுக்காம போகணும் அப்படின்னு கனிஷ்கா தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இருக்கிற சீட்டில் வந்து
என்னது பமுக்காலே போகணுமா இல்லை தம்முக்காலே போகணுமா எதுக்குள்ளேயோ போடுவாங்க. ஒருத்தங்க தான் ரொம்ப நாளாக அதுக்கு ஆசைப்பட்டு இருக்காங்க, அது இவங்க தாங்க. இவங்களே தான் டர்க்கியில் இருக்கிற ஒரு பிளேஸ் அந்த நயன்தாரா ஆடுவாங்க, அதே தான் நீ நான் இல்லை. ஓகே, எனக்கு வந்திருப்பது என்னவென்றால் யார் எழுந்ததுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் தளபதி தான். அதை வந்து நான் வந்து அதை படிச்சு காட்டுறேன். டான்ஸ் இன் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், சோலோ டிராவல் த வேர்ல்ட், த ஒன்லி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஆதித்யா, ஸ்ட்ரீட் ஸ்டுடியோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் தான். ஆனால் எனக்கு இதில் என்ன ஒரு சந்தேகம் என்றால், அவங்க வந்து டான்ஸ் ஆடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்க ஆப்பிரிக்கா போவாங்கன்னு எனக்கு தெரியும். லாட்டின் அமெரிக்கா எதுக்கு போகணும்னு எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, தெரில. சோலோ டிராவல் பண்ணணும்னு வேறு எழுதியிருக்காங்க. ஜெய்தீன், என் பேர் அபிஷா. நான் என்னோடய சொந்த ஊர் வந்து திருச்சி தான். நான் படித்தது வந்து பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். ஃபஸ்ட் இயர் வந்து ஹோலி கிராஸில் படிச்சுட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வந்துட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் போட்டேன். எனக்கு அரசியல் புரிதல் எப்படி வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு பெரியார் கிட்டத்து தான் வந்துச்சு. சின்ன வயசில் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து பெரியாரோட படத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க. அப்போ தான் வந்து எங்கள் எந்தளவுக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்படுறாங்கன்றது புரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கேட்க கேட்க தான் எனக்கு பேர் வைக்கிற உரிமை கூட எங்கள் அம்மா கொடுத்ததில்ல. சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் எப்போதும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அதனால் ஆனால் எதனால ஏன்னா தெரியாது. இப்போ வரைக்குமே அந்த சண்டை போயிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த சண்டையில் எங்கள் அம்மாவுக்கு வந்து பேசுகிற உரிமை எப்போதுமே இருந்ததில்ல. இந்த மாதிரி குடும்ப அமைப்பு, இந்த சமுதாய கட்டமைப்பு பெண்களை ரொம்ப ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குதுன்றது புரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த அரசியலை வந்து மற்றவங்கள்ட்ட பேசணும்னு தோணுச்சு. இந்த அதுக்கப்புறம் தான் நான் பாபா சாஹிப் பற்றி படிக்க ஆரம்பிச்சது எல்லாமே. இதே மாதிரி நான் நிறைய படம் பார்ப்பேன். எனக்கு வந்து படங்கள் தான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. நிறைய படம் பார்க்கும்போது தான் இது தப்பு இது சரின்றதே புரிய ஆரம்பிச்சுது. அந்த ஒரு படம் வந்து எந்தளவுக்கு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுதுன்றது எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ தான் யோசித்தேன் என்னோடய படம் வந்து அரசியல் பேசணும். இளம் பெண்கள் மற்றும் திருநர் சினிமா மன்றம்னு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இன்டர்ன்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு கதை எழுதி அந்த கதையில் செலக்ட் ஆகி தான் நீலம் சோஷியலுக்குள்ளே வந்தோம். நீலம் சோஷியலில் வந்தோடனே பிடிச்சது என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை பார்த்தேன். அங்கே ஃபுல்லாக பசங்களாக தான் இருப்பாங்க. எனக்கு வந்து என்னால் எதுவுமே சிரித்து பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் சொல்கிறதா இருக்கட்டும், அதுக்கு நான் நிறைய தடவை யோசிக்கணும். ஏன்னா எது சொன்னாலும் ஒன்று திட்டுவாங்க இல்லைனா க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நீலம் சோஷியலில் பார்த்தா ஃபுல்லாக பொண்ணுங்களாக இருந்தாங்க. ஒரு எல்லாருமே வந்து பொண்ணுங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப என்னோட வீடு மாதிரி இருந்துச்சு எனக்கு. என் வீட்டில் இந்த அளவுக்கு நான் ஃப்ரீயாக இருந்திருப்பேனான்னு தெரில, ஆனால் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். வணக்கம், நான் சிவரஞ்சினி, நான் சென்னையிலேருந்து வரேன். நான் இப்போது நீலம் சோஷியலில் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னென்னா கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ரெண்டு விதமாக வந்து நான் அஃபெக்ட் ஆகிருக்கேன். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தா என்னை சுற்றி இருக்கிறவங்க இன்னொருத்தவங்களை வந்து அப்ரெஸ் பண்ணுறது, அதே மாதிரி என்னை வந்து இன்னொருத்தவங்க அப்ரெஸ் பண்ணுறது. அதனால் எனக்கு பேசிக்கலி இந்த கேஸ்ட் சிஸ்டம் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இதுக்கு அகைன்ஸ்டாக எப்படி வந்து வாய்ஸ் அவுட் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ ஒரு போக போக ரிசர்வேஷனை வச்சு ஆர்கியூ பண்ணுறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து என்னோடய ஃப்ளாட்டில் நடக்கும். நீ ரிசர்வேஷனில் தானே காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பைலப் ஆகிட்டே இருந்துச்சு. எம்டெக் முடிச்சதுக்கப்புறமா வேலை இல்லாமல் இருந்தேன். ஸோ அப்போ தான் ப்ளாக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். சின்ன சின்னதாக நிறையா கட்டுரைகள் அதெல்லாம் எழுதிட்டு இருந்தேன். அதெல்லாமே கேஸ்ட் ஜெண்டர் பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். மோஸ்ட்லி சாதியம் பற்றியும் பெண்ணியம் பற்றியும் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணேன். ரொம்ப அண்டர்பெய்டாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், ஆனால் அந்த வேலையிலேருந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்கணும்ல, அது எனக்கு சுத்தமாக கிடைக்கல. சரி, திரும்பவும் வந்து சினிமா அந்த சைடில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கும் போது தான் நீலம் பெண்கள் மற்றும் திருநர் சினிமா மன்றம்லேருந்து ஒரு இன்டர்ன்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க.
அதில் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதி செலக்ட் ஆகி உள்ளே வந்தேன். இப்போது ஃபிலிம் மேக்கராக ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நான் வந்து படித்தது ஃபுட் டெக்னாலஜி. இப்போ ஃபுட் டெக்னாலஜி படிச்சுட்டு அதில் இருக்கிற நிறையா நெகட்டிவ்ஸ் வந்து எனக்கு தெரியும். இந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை பற்றி ஏதாவது பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் ஃபுட்டில் இருக்கிற பாலிடிக்ஸ் பற்றி பேசலாம். நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுலையும் அதை சுற்றி ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கும். பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி மைதா சாப்பிடக்கூடாது, இந்த ஃபுட்டு சாப்பிட்டா உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி என்னென்ன கதைகள் இருக்குதுன்னு தேடணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இப்போ வந்து சோறு பாதி ஸ்டோரி பாதி அப்படின்னு ஒரு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஹலோ ஹலோ ஹாய், என் பேர் ஆதித்யா. எனக்கு வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் நெய்வேலியில் தான். என்னோடய ஃபேமிலி ஒரு சின்ன ஃபேமிலி, அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஸ்போர்ட்ஸ் பண்ணனால தான் அவங்களுக்கு வேலை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பே கிடச்சிது. அதனால் அவங்க என்னையும் ஸ்போர்ட்ஸ் பண்ண வச்சாங்க. நானும் சின்னதுலேருந்து ஸ்விம் பண்ணியிருக்கேன். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 வருஷம் என் வாழ்க்கை ஸ்விம்மிங்லே தான் போச்சு. அந்த 12 வருஷத்துக்கு என்னோடய ஐடென்டிட்டியும் ஸ்விம்மிங்காகவே மட்டும்தான் இருந்தது. ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை கல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயம், டான்ஸ் பாட்டு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டாங்க ஸ்கூலில். பட் ஸ்போர்ட்ஸ் இருந்தனால இட் ரியலி சேவ் மீன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தது, என்ன நான் யார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு. பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து நான் பெங்களூரில் பண்ணேன். கர்நாடகா யூனிவர்சிட்டியில் ட்ரிப்பிள் மேஜர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது, அதில் சைக்காலஜி ஜேர்னலிசம் விமன் ஸ்டடீஸ் எடுத்து படித்தேன். அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் வந்து திருப்பி விமன் ஸ்டடீஸ் தான் பண்ணேன். ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டியில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் யூஜி பண்ணுற ஃபைனல் இயர் என்னோடய ப்ரொஃபஸர் மென்டர் டாக்டர் அமுதா இருந்தாங்க. அவங்களால தான் எனக்கு கொஞ்சம் பாலிடிக்ஸே தெரிய ஆரம்பிச்சுது. ஏன்னா ஒரு தலித் ஃபேமிலியிலேருந்து வரும்பொழுது அப்பாவுக்கு வந்து வேலை இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் நெய்வேலியில் வேலை கிடச்சிருச்சு. ஃபேமிலி ஓரளவுக்கு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எப்படி சொல்கிறது, ஹேண்ட் டு மவுத்துன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கும்பொழுது ஓகே நம்ம கையில் கொஞ்சம் காசு வந்திருக்கு. ஒரு கிளாஸ் ப்ரிவிலேஜ் கிடைச்ச உடனே அது வந்து இப்போ காஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. அந்த தாட் ப்ராசஸ்ஸை அப்படி இருக்கிற தாட் ப்ராசஸ்ஸே வந்து ஒரு அப்ரோப்ரியேஷன்னால தான், அந்த நாலேஜ் அப்ரோப்ரியேஷன்னால தான் அது வருதுன்றதே எனக்கு ரியலைஸ் ஆனது 2018 தான். அதுக்கப்புறமேட்டு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஜெண்டர் பாலிடிக்ஸ் பற்றி இருக்கிற சென்சிட்டைசேஷனும் அவேர்னஸும் எனக்கு லேக் ஆனிச்சு. ஸோ தட்ஸ் வென் ஐ ஸ்டார்டட் ரீடிங் பாபா சாஹேப். அவங்கள பற்றி படிக்க ஆரம்பித்த உடனே யூனோ எனக்கு இந்த நம்பிக்கை இருக்குது, ஒரு விஷயத்தை நம்ம தேடி போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் சேனல்ஸ் உருவாகும், வழிகள் உருவாகும்னு நான் நம்புகிறேன். அப்படி தான் வந்து நான் நீலம் சோஷியலில் ஜாயின் பண்ணேன்னு நினைக்கிறேன். வரும்பொழுது ஒன்றுமே தெரியாமல் தான் வந்தேன். என்கிட்ட எல்லோரும் கேட்பாங்க, சைக்காலஜி ஜேர்னலிசம் விமன் ஸ்டடீஸ் படிச்சிருக்க, என்ன வேலைக்கு போவ, காசுக்கு என்ன பண்ணுவ, லைக் என்ன வேலை பண்ணி சம்பாதிக்க போகிறேன்னு கேட்பாங்க. எனக்கும் அதுக்கு பதில் தெரியாது. பட் ஒரு சின்ன விஷயந்தான், நம்ம என்ன பண்ணாலுமே எல்லாமே ஒரு சின்ன சின்ன புள்ளிகள் தான். அந்த புள்ளி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் லைஃபாக மாறுதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி மாறி இருக்கு. ஜெய் பீம். ஹாய், நான் கனிஷ்கா. நான் வந்து தென்காசி மாவட்டத்துலேருந்து குற்றாலம் பக்கத்தில் ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த என்பிடிசிஎம் நீலம் பெண்கள் மற்றும் திருநர் சினிமா மன்றம் மூலியமாக தான் நீலம் சோஷியலுக்கில் வந்தேன். ஆக்சுவலி நான் வந்து இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங்கில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கேன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எம்பிபிஎஸ் ஏம் பண்ணேன், கிடைக்கல, அதனால இன்ஜினியரிங் எடுத்தேன். வீட்டில் வந்து அப்பா எப்போவுமே திராவிட அரசியல் பயங்கரமாக பேசுவாங்க, கலைஞர் பெரியார் அண்ணா அப்படின்னு நிறைய பேசியிருப்பாங்க, நிறைய புக்ஸ் படிப்பாங்க, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்து படிப்பாங்க. எனக்கெலாம் ஒரு கட்டத்தில் கடுப்பாக இருக்கும், என்னடா நியூஸ் பார்த்துட்டே இருக்காங்க, எதுக்கு அவங்க புக்கு படிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் அப்பா நீனும் சும்மா அந்த புக்கை எடுத்து படின்னு சொல்லிட்டு சின்ன புக்கை எடுத்து கொடுத்தாங்க. அப்படி நான் வந்து பெரியார் அம்பேத்கரை படிக்க ஸ்டார்ட் பண்ணி தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நிறைய டிபேட்ஸ் பார்ப்பேன், நிறைய
பேசுறத நிறைய கவனிச்சிருக்கேன். அந்த மாதிரி அவங்க பேசுறத வச்சு இன்ஸ்பயர்டாகி திருமாவளவன் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லாரும் பேசுகிறத இன்ஸ்பயர்டாக வச்சு நிறைய பாலிடிக்ஸ் கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து தலித் பாலிடிக்ஸ் பேசணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசை. ஏதோ ஒரு மீடியம், இந்த மீடியமில் தான் பேசணும் அப்படின்னு இல்லை, நான் எது மூலியமாலாம் நான் என்னால் வந்து கன்வே பண்ண முடியுதோ, என்னோடய அரசியலை வந்து எது மூலியமாலாம் கன்வே பண்ண முடியுதோ அதெல்லாம் வச்சு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். படம் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை இப்போ ஒரு ஷோ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எந்த மாதிரிலாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது மூலியமாலாம் சேர்க்கணும்னு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கும் நிறைய ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங். ஹாய், என் பேர் பிரியங்கா உலகநாதன். ஸோ நான் வந்து பிறந்தது எல்லாமே ஈரோடு, அப்பா அம்மாலாம் இன்னும் அங்கே தான் இருக்காங்க. நான் சென்னைக்கு வந்து ஒரு 8 இயர்ஸ் ஆச்சு. படித்ததெல்லாம் சென்னையில் தான். ஆர்கிடெக்சர் படித்தேன். ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு இப்போ எப்படி மீடியான்னு, அதுவும் நீலம் சோஷியல் அப்படின்னு யோசிச்சா அது ஒரு பெரிய பயணம்னு சொல்லலாம். ஆர்கிடெக்சர் படித்தேன், பட் அதில் எனக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுச்சுன்றது படித்து முடிச்சுட்டு அதில் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. படிக்கும் போதே காலேஜ் போக மாட்டேன் அதிகமாக, பட் ஏதாவது இப்போது என்ஜிஓஸில் போய் ஒர்க் பண்ணுறது, எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஐடியான்றதெல்லாம் பெருசாக கிடையாது, ஏதோ சுற்றி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரியும். பட் அதை தாண்டி அதில் நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போதைக்கு நம்மளோட டைமை வாலண்டியர் பண்ணுறது தான் நம்மளால் பண்ண முடிஞ்ச விஷயம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் த்ரூ த பீரியட் ஆஃப் டைம் எப்படி வந்து மக்கள் ஒருத்தரை ஒருத்தரை அப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்மளோட வாய்ஸ் எவ்வளோ முக்கியம், நம்மளோட தாட்ஸ் எவ்வளோ முக்கியம், நம்ம எங்கேருந்து வந்திருக்கோங்கிறத சொல்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கமோட கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அப்புறம் ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணேன், இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட்டுக்கு ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணுறது. அப்புறம் நானே வந்து இப்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆர்ட் மூலமாக எப்படி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத, என்னோடய டிசென்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுங்கிறத பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் நீலம் சோஷியலில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஜாயின் பண்ணேன். நீலம் சோஷியலில் ஜாயின் பண்ணதுக்கான ரீசனும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பெண்ணாக நான் இந்த இடத்துல வந்து உட்காந்து என்னால் சுதந்திரமாக பேச முடியுது, என்னோடய கருத்தை பதிவு செய்ய முடியுது, என்னோடய எதிர்ப்பை தெரிவிக்க முடியுது. அதுக்கு நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. எனக்கான எஜுகேஷன் அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இங்கே சென்னைக்கு என்னால் வர முடிஞ்சது ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி பொலிட்டிக்கலாக இது இத்தனை வருஷமாக இதுக்காக ஒர்க் பண்ணவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு ஜெண்டர் ஆஸ்பெக்ட் இந்த இடத்துல வந்துருச்சு. ஆனால் இன்னமும் சாதிய பிரச்சனைகள் இங்கே அதிகமாக தான் இருக்குது, தினமும் நடந்துட்டுருக்குது. அப்போ அதை பற்றியும் நம்ம பேச வேண்டிய தேவை அதிகமாக இருக்குது. ஸோ நீலமில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது அதுக்கான ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும், அதையும் வந்து கலை மூலமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இங்கே கிடைக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடைக்குது அப்படிங்கிறப்போ அதை ஏன்னா நம்ம வந்து மிஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு தான் நான் இங்கே வந்தேன்.